எங்கேயும் எப்போதும் BTM Jack Mackerel is always number one. BTM na tin fish. Tin fish na BTM. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் இறுதிரா சமதுரா. முதலில் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குமாறு கோரி கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுக்க கூட்டமைப்பு தீர்மானம். இலங்கையில் கொரோனா தடுப்பூசி பெறாதவர்கள் பொது இடங்களுக்குள் பிரவேசிக்க தடை. வெளியான வர்த்தமானி. குடும்ப சுமைக்கு மத்தியில் குத்துச்சண்டையில் சாதிக்க துடிக்கும் மற்றொரு தமிழ் பெண். நீட் தேர்வு விவகாரம் ஆளுநர் கடமையை செய்ய தவறியுள்ளதாக ஸ்டாலின் குற்றச்சாட்டு. போரிஸ் ஜான்சனை பதவி விலகுமாறு கோரும் அழுத்தங்கள் அதிகரிப்பு. ஐரோப்பிய ஒன்றியத்தின் அழுத்தம் காரணமாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை மாற்றுவதாக கூறி கொண்டுவரப்பட்டிருக்கும் புதிய வரைவில் எந்த மாற்றமும் ஏற்படுத்தப்படவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் கொடிய சட்டமாக கருதப்படும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரி கையெழுத்திடும் மக்கள் போராட்டம் கிளிநொச்சியில் ஆரம்பமாகியுள்ளது. இன்று கிளிநொச்சி பொதுச் சந்தையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தலைமையில் இந்த கையெழுத்து போராட்டம் ஆரம்பமாகியுள்ளது. இந்த கையெழுத்து போராட்டத்தில் மக்கள் ஆர்வத்துடன் வருகை தந்து கையொப்பம் இட்டுச் செல்வதை அவதானிக்க முடிவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த கையெழுத்து போராட்டத்தில் கரச்சி மற்றும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் தவிசாளர்கள் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் என பல்வேறு பேர் கலந்து கொண்டு தமது ஆதரவை தெரிவித்துள்ளனர். மிக கொடூரமான பயங்கரமான இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் போராடி வருகின்றோம். அந்த போராட்டத்தினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் மேற்குலகம் குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை மீதான பல அழுத்தங்களை பிரயோகித்திருந்தது. மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலும் கூட இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குமாறு 2010 ஆண்டில் இருந்து சர்வதேச சமூகம் மனித உரிமைகள் ஆணையம் கூட அந்த கோரிக்கைகளை முன்வைத்திருந்தது. அந்த கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து தாங்கள் ஒரு GSP சலுகையை பெற்றுக்கொள்வதற்காக பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு மாற்றீடான ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சொல்லி தற்பொழுது அரசாங்கம் ஒரு புதிய வரைவை காட்டுகிறது. அந்த வரைவிலே கிட்டத்தட்ட அது ஒரு மோதகம் போய் கொழுக்கட்டையாக மாற்றமடைந்திருக்கிறதே தவிர உள்ளுடனில் எந்த மாற்றங்களும் இல்லை. முழுமையாகவே அந்த சட்டம் திரும்பவும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஆகவே இந்த பயங்கரமான கொடூரமான தமிழ் இனத்துக்கு எதிரான இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை முழுதாக 100% இல்லாமல் அழிக்க வேண்டும், இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த பாரிய கையெழுத்து போராட்டத்தை இன்று ஆரம்பிக்கிறோம். இது ஏற்கனவே நேற்று முன்தினம் முல்லைத்தீவிலே ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வாலிபர் முன்னணியினால் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் சந்திகள் தோறும் வீடுகள் தோறும் சென்று இந்த கையெழுத்து போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு லட்சக்கணக்கான தமிழ் மக்களுடைய அந்த உன்னதமான உணர்வுகளை வெளிப்படுத்துவதாகவே இந்த போராட்டம் அமையும். சட்டமானது கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக சாதாரண பொதுமக்களை இலக்கு வைத்து அந்த பயங்கரவாத தடை சட்டம் பயணித்து வருவதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். உண்மையில் பயங்கரவாதத்தில் ஈடுபட்ட என்று அவர்களுடைய இலக்கணங்களுக்கு அப்பாலே சாதாரண அப்பாவி இளைஞர்கள் கடந்த 20-30 வருடங்களாக அந்த சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். பூசாவிலும் வெளிக்கடையிலும் ஏனைய இடங்களிலும் எங்களுடைய இளைஞர்கள் இன்று வாலிப வயதை கடந்து வயோதிபத்தை அடைந்த பொழுதும் கூட தங்களுடைய சுகங்களை மறந்து குடும்பத்தை மறந்து எங்கோ ஒரு மூலையில் சிறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கின்ற நிலவரத்தை நீங்கள் அறிவீர்கள். இன்று சர்வதேச ரீதியாக ஜெனீவாவுக்கு அடுத்த மாதத்திலே ஜெனீவாவிலே மீண்டும் அந்த விடயங்கள் கையாளப்பட இருக்கின்ற பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு அந்த ஜெனீவா பரிந்துரைகள் இலங்கைக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமானது. பயங்கரவாத தடை சட்டம் இங்கு அப்பாவி மக்கள் மீது பிரயோகிக்கப்படுகிறது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம். இதனாலேயே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு கோரி நாடளாவிய ரீதியில் கையெழுத்து பெறும் போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் கூறினார். சர்வதேசத்தினுடைய காதலே பூச்சுத்துகிற ஒரு வேலையை அரசாங்கம் எடுத்திருக்கிறது. 27ஆம் தேதி ஜனவரி மாதம் வர்த்தமானியிலே ஒரு திருத்தம், சீர்திருத்தம் என்ற பெயரிலே, ரிஃபார்ம் என்ற பெயரிலே ஒரு திருத்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுல எந்த சீர்திருத்தமும் கிடையாது. ஆனபடினால் தான் சென்ற ஞாயிற்றுக்கிழமை வெளியுறவுத்துறை அமைச்சரையும் நீதி அமைச்சரையும் நான் யாழ்ப்பாணத்திலே காலை உணவிலே நான் அவர்களை சந்தித்து உரையாடின போது நான் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு நான் சொன்ன ஒரு விடயம், சீர்திருத்தம் என்கின்ற சொல்லுக்கு அகராதியிலே இப்பொழுது புது வரைவிலக்கணம்
சட்டம் ஒன்று செய்ய வேண்டி வருகிறது உங்களுடைய சீர்திருத்த சட்டத்தின் காரணமாக என்று சொன்னேன். அவர் சிரித்தார். சிரிப்பதை தவிர அவரால் வேறொன்றும் செய்ய முடியவில்லை. அந்த சீர்திருத்தமாக அவர்கள் சொல்லி கொண்டு வந்திருக்கிற விடயத்தை நாங்கள் முற்றுமுழுதாக எதிர்க்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, இலங்கையிலே இருக்கிற, தென்னிலங்கையிலே இருக்கிற பல முற்போக்கு சக்திகளும் அதனை எதிர்க்கின்றன. ஆகையால் தான் ஒரு வருடத்துக்கு முதல் பிப்ரவரி 3 பொத்துவிலிருந்து பொலிகண்டி வரைக்குமான பேரணியை தொடங்கின நாளிலே இந்த பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும், இந்த சீர்திருத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒரு கையெழுத்து போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம். அது இடையிலே 2 அதை கிடப்பிலே போட்டிருந்தாலும் இன்றிலிருந்து திரும்பவும் முழு வீச்சோடு அந்த போராட்டம் நடைபெறும். அதிலே ஏன் அதனை நாங்கள் கோருகிறோம் என்கின்ற கடிதம் ஆங்கிலத்திலேயும் தமிழிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. கையெழுத்திடுகிறவர்கள் இந்த கோரிக்கைக்குத்தான் கையெழுத்திடுகிறார்கள். ஆகையினாலே இந்த கடிதத்தின் பிரதிகளை நான் இப்பொழுது ஊடகங்களுக்கு வெளியிடுகிறேன். இதை நாடளாவிய ரீதியிலே நாங்கள் செய்ய தீர்மானித்திருக்கிறோம். எங்களுடைய இளைஞர் அணியும் மற்றவர்களும் வடக்கு கிழக்கில் 8 மாவட்டங்களிலேயும் இதனை செய்வார்கள். இது கட்சி வீதம் இல்லாமல் அனைவரும் இதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். நாடளாவிய ரீதியிலே செய்கிற காரணத்தினாலே தலைநகரத்திலேயும் வேறு இடங்களிலேயும் நாங்கள் இதனை முன்னெடுப்போம். விசேடமாக வடக்கு கிழக்குக்கு வெளியே மலையகத்திலேயும் வேறு பல இடங்களிலேயும் தலைநகரத்திலேயும் நாங்கள் இந்த கையெழுத்து போராட்டத்தை நடத்தி பெரும் எண்ணிக்கையான மக்களுடைய கோரிக்கையாக இதனை முன்வைக்க இருக்கிறோம். இலங்கையில் கொரோனா தடுப்பூசியை முழுமையாக பெறாதவர்கள் பொது இடங்களுக்கு பிரவேசிப்பதை தடுக்கும் வகையில் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் கெஹெலிய ரம்புக்வெலவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் கொரோனா தடுப்பூசிகளை பெறாதவர்கள் பொது இடங்களுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்படும் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் கடந்த ஆண்டு தெரிவித்திருந்தது. இதற்கமைய 3 தடுப்பூசிகளையும் பெறாதவர்கள் ஏப்ரல் மாதம் 30 பின்னர் பொது இடங்களுக்கு செல்வதற்கு தடை விதிக்கும் வகையில் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தல் மற்றும் நோய் தடுப்பு தொடர்பான கட்டளை சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்டு காலத்துக்கு காலம் திருத்தப்பட்டு வரும் குறித்த அதிவிசேட வர்த்தமானி இவ்வாறு மீண்டும் திருத்தப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. பொது இடங்கள் மற்றும் முழுமையான தடுப்பூசி, வயதில்லை தடுப்பூசி ஏற்றலிருந்து விலக்களிப்பு தொடர்பான வரையறைகள் சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் அறிவிக்கப்படும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய அது தொடர்பான சுற்றறிக்கைகள் விரைவில் வெளியிடப்படும் எனவும் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் ஹெஹெலிய ரம்புக்வெல அறிவித்துள்ளார். இதேவேளை வீடுகளிலிருந்து வெளியேற முடியாதவர்களுக்கு வீடுகளுக்கே சென்று பூஸ்டர் தடுப்பூசியை செலுத்தும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் இந்த நடமாடும் வேலி திட்டத்தில் ஸ்ரீலங்கா ராணுவம் மற்றும் சுகாதாரத்துறை பிரதிநிதிகளின் குழுக்கள் ஈடுபடுவதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் மேலும் 1,243 பேருக்கு நேற்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் தமிழக கடல் தொழிலாளர்களுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள பிரச்சனையானது தமிழர்களுக்கு இடையிலான பிரச்சனையாக மாறியுள்ளதாக மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சனையை பயன்படுத்தி 3 தரப்போன்று குளிர்காய முற்படுவதாக நுவரேலியாவில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இன்று இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில இரு மீனவ சமூகத்துக்கும் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை பூதாகரமான பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த வகையிலே இரு நாடு மீனவர்களுக்கும் இடையிலே, அதாவது இந்திய மீனவர்கள் இலங்கைக்கு அத்துமீறி பிரவேசித்து இங்குள்ள மீன் வளங்களை சூறையாடுவதாக வடக்கை சேர்ந்த மீனவர்கள் குற்றம் சொல்கின்ற அதே நேரத்தில் இப்பொழுது 2 நபர்கள் இறந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல கடந்த காலங்களிலே இந்தியாவினுடைய 7 நபர்கள் இறந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே யார் எங்கு இருந்தாலும் அது மனித பிறவியாக இருக்கின்ற நாங்கள் அனுமதிக்க முடியாது. மனிதர்களுடைய உயிரை பலிகொள்வதற்கு எந்த சமூகத்திற்கும் உரிமை இல்லை. அதே நேரத்தில் இன்று இரு நாடுகளுக்கும் இடையிலே இருக்கின்ற இந்த பிரச்சனை இரு வெவ்வேறு நாடுகளுக்கு இருக்கின்ற பிரச்சனையாக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தத்திலே இதை பார்க்கும் பொழுது ஒரு தமிழர்களுக்கிடையிலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு முரண்பாடு பிரச்சனையாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற மீனவ சமூகம் தமிழர்கள், வடகிழக்கிலே வாழ்கின்ற மீனவ சமூகம் தமிழர்கள், ஆகவே இரு தமிழர்களுக்கு இடையிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனையை நாங்கள் மிக அவதானமாக கையாண்டு இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பிரச்சனையை வைத்து 3 தரப்பு குளிர்காய்வதற்கான நடவடிக்கை எடுத்தால் அது எங்களுடைய இலங்கை சமூகத்தையும் மிக மோசமான பாதிக்கும். சர்வதேச நாடுகளிடம் யாசகம் கேட்கும் நிலையில் உள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு ஆடம்பரமான சுதந்திர தின கொண்டாட்டங்கள் அவசியமா என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார்.
மட்டு ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்தனை பிளேன் பறக்க வேண்டிய அவசியம் இருந்தான். அவ்வளவு ஆடம்பரமாக பிச்சை எடுத்து திரியும் நாட்டிலே, பொருளாதார ரீதியாக பிச்சை எடுக்கும் நாட்டிலே அவ்வளவு ஆடம்பரமாக ஒரு சுதந்திர தினம் என்று சொல்லி ஒன்று நடத்திருக்க வேண்டும். ஜனாதிபதி வரும் முதலே அப்படி போய் செய்ய பழக வேண்டும். உங்களுக்கு தெரியும் என்று எத்தனையோ ராஜாங்க அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த ராஜாங்க அமைச்சர்கள் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் என்று கூட தெரியாது. ராஜாங்க அமைச்சர் சொன்னால் ராஜாங்க அமைச்சருக்குரிய எரிபொருள், அவருக்குரிய காரியாலயத்தில் வேலை செய்கிற ஸ்டாஃபுக்குரிய செலவுகள், அவருடைய வாகனங்களுக்குரிய செலவுகள், அவங்களுடைய காரியாலயங்களுடைய செலவுகள், இவ்வளவு செலவுகள் செய்து மாவட்டங்களிலே வெளியே நடக்குதான்றது வந்து இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு அபிவிருத்தி குழு தலைவர், அந்த அபிவிருத்தி குழு தலைவருக்கு ஒரு வாகனம், அதுக்கு ஒரு எரிபொருள் இதெல்லாம் அரசாங்கம் முதல் அர்ப்பணிப்புகள் செய்ய வேண்டும். அரசாங்கம் அர்ப்பணிப்பு செய்யாமல் மக்களுக்கு தேநீர் குடிக்கும் பொழுது பாலை போடாமல் பிளேன் டீ குடிங்கள் என்று சொல்லி அரசியல்வாதிகளும் அவங்களுடைய கட்சி தலைவர்களும் வந்து சொல்வது நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு முடியும். அப்படியாக அர்ப்பணிப்பை மக்கள் செய்வதாக இருந்தால் ஜனாதிபதி தொடக்கம், பிரதமர் தொடக்கம், அமைச்சர்கள் தொடக்கம், இந்த அரசாங்கம் முதல் அர்ப்பணிப்புகளை செய்து முன்னுதாரணமாக நடந்து கொள்ள வேண்டும். மக்கள் இன்று அர்ப்பணிப்புகள் செய்துதான் இருக்கிறார்கள். என்ன அர்ப்பணிப்பு சொன்னால் இந்த நாட்டிலே இவ்வாறாக ஒரு மோசமான ஆட்சியை இதுவரைக்கும் வீதியிலே வந்து அடிச்சு விரட்டாவதுதான் மக்களுக்கு செய்திருக்கும் அர்ப்பணிப்பு. மைத்திரி ரணில் தலைமையிலான கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தினாலேயே மாகாண சபை தேர்தல் நடத்த முடியாத நிலை ஏற்பட்டதாக வன்னிம் நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் குற்றம் சுமத்தியுள்ளார். வடக்கு கிழக்கில் தமிழ் மொழி பிரச்சினை எதிர்வரும் காலங்களில் இடம்பெறாது எனவும் வவுனியாவில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் காதர் மஸ்தான் தெரிவித்துள்ளார். ஓராக்களும் தாங்கள் நினைத்ததை கூறுவதற்கு இருக்கின்றார்களே தவிர இந்த 13வது அரசியலமைப்பு இல்லாமல் ஆக்கப்படும் என்பதெல்லாம் அதாவது குறிப்பாக மாகாண சபை இல்லாமல் ஆக்கப்படும் என்ற நிலப்பாடுகள் இதுவரைக்கும் எமக்கு எமது தரப்பால் கூறப்படவில்லை நினைக்கிறேன். அது ஏனென்றால் இங்கு ஒரு சமூகத்துக்குரிய ஒரு தீர்வாக மாகாண சபைகள் வந்து அதை இல்லாமல் ஆக்குவார்கள் என்பதனெல்லாம் அது சும்மா நான் கடந்த தேர்தல் காலங்களில் சொன்ன மாதிரி எமது தலைவர்மார்கள் சொன்ன மாதிரி ஒரு பிழையான கருத்தை கொண்டு போகிறான்றது சுற்றறிக்கையில் நாங்களும் இது சம்பந்தமாக கடந்த காலங்களில் பேசியிருக்கின்றோம். அப்போ எங்களுக்கு சொல்லப்பட்டது மொழி அந்த மொழித்து அந்த தமிழ் மொழிக்குரிய அந்த சுற்றறிக்கையில் விரைவாக அனுப்ப வேண்டிய நிலைமை இருக்கிறதால அதை அந்த அந்த மொழிகளை உடனடியாக தமிழ் மொழி அனுப்புறதுல சுணக்கம் ஏற்படாங்கிறதுக்கு அவசரம் அனுப்பி மாவட்டத்தில் இருக்கிறாங்கள் அது மாவட்டத்திலிருந்து உடனடியாக ஒழுங்குபடுத்தி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கொடுக்கறதுக்கு சொல்லிக்கிறேன். இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பொருத்தமற்ற காரணம். முன்ன நாங்கள் சொல்லி கட்டாயம் இனிமே வர்ற சுற்றறிக்கையில் தமிழ் மொழி இதை வடகிழக்குக்கு நிச்சயமாக தமிழ் மொழிகளில் அந்த சுற்றறிக்கை வரும் என்பதை இங்கே குறிப்பிடுறோம். மலையக மக்களுக்குரிய காணியுரிமை வீட்டு உரிமையினை வழங்கி அவர்களுக்கு முழுமையான சுதந்திரத்தினை பெற்றுக் கொடுக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மலையக காணி உரிமைக்கான இயக்கத்தின் பிரதான செயற்பாட்டாளர் தங்கவேலு கணேசலிங்கம் தெரிவித்துள்ளார். மலையக மக்களின் காணிகளை சுவீகரிக்கும் சம்பவங்கள் அண்மை காலங்களில் அதிகரித்துள்ளதாகவும் ஹெட்டரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடக சந்திப்பின் போதே அவர் தெரிவித்துள்ளார். நாட்டிலே 74வது சுதந்திர தினம் கொண்டாடப்படுகின்ற இந்த நாளிலே இந்த வெறுமனே அது ஒரு கொண்டாட்டமாக இருக்கின்றதா அல்லது இந்த பெற்ற சுதந்திரத்தை உண்மையாக அனுபவிப்பதற்கான நாளா என்று கேள்வியை கேட்க தோணுகின்றது. ஏனென்றால் கடந்த காலங்களில் எல்லா சுதந்திர தினத்தன்றும் நாங்கள் மக்களுடைய நலனுக்காக மக்களுடைய தேவைக்காக ரோட்டிலே இறங்கி போராட்டங்கள் நடத்தியிருக்கின்றோம். இந்த வருடம் அதை செய்ய முடியாத பிரதான காரணமாக இருக்கின்றது. நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த கோவிட் தொற்று காரணமாக நாங்கள் இன்று வீதிக்கு மக்களை இறக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதன் காரணமாக இன்று ஊடகங்கள் வாயிலாக இந்த செய்தியை வழங்குவதற்காக இன்று முனைந்திருக்கின்றோம். பெருமளவாக இந்த நாட்டிலே 74 வருடங்களாக இந்த சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டு வரும் இந்த வேளையில் இன்று மலையக மக்கள் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாத மக்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு காணி உரிமை இல்லை, வீட்டு உரிமை இல்லை, அரச சேவையை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை இல்லை. இன்னும் தோட்ட நிர்வாகத்தின் கீழ் ஒரு அடிமையாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இந்த பெருந்தோட்ட சமூகத்திற்கு இருக்கின்றது. பல தடைகளை தாண்டி குத்திச்சண்டையில் சாதிக்க துடிக்கும் மற்றும் ஒரு முல்லைத்தீவு பெண் ஜோகராசா நிதர்ஷனா துபாயில் எதிர்வரும் 26வது நடைபெறவுள்ள குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்காக பயணிக்க உள்ளார். குடும்ப சுமையுடன் போராடி வரும் நிதர்ஷனா குத்துச்சண்டை போட்டியில் தேசிய ரீதியில் சாதிப்பதே தனது லட்சியம் என குறிப்பிட்டுள்ளார்.
முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவில் கைவேலி பரதமடு பகுதியில் வசிக்கும் யோகராசா நிதர்சனா தனது விடாமுயற்சியின் பயனாக துபாயில் நடைபெறும் குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்க உள்ளார். பல சவால்களுக்கு மத்தியில் ஒரு பெண்ணாக தந்தையை இழந்த நிலையில் குத்துச்சண்டையில் பல தங்கப் பதக்கங்களை பெற்று இன்று தேசிய ரீதியில் சாதிக்க துடிக்கின்றார். 48 தொடக்கம் 50 கிலோ எடை கொண்ட போட்டிகளில் கடந்த 5 ஆண்டுகளாக முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து கலந்து கொண்டு தங்கப் பதக்கங்களை வென்ற இவர் சர்வதேச தெரிவு 2021 ஆண்டு நடைபெற்ற போட்டியில் சிறப்பாக விளையாடியும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. பல இடர்களுக்கு மத்தியில் வாழும் நிதர்சனா தனது குடும்ப நிலை தொடர்பில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். மிகவும் சிரமத்தின் மத்தியில தான் நான் பவுனியாவில் போயிட்டு பாக்ஸிங் பழகிருந்தேன். வீட்டு பிரச்சனையிலையும் தாண்டி நான் வந்து அந்த இடத்துல போய் பாக்ஸிங் பழகணும் என்று ஏம் வந்து பாக்ஸிங்ல வந்து எந்த லெவலுக்கு போகலுமோ அந்த லெவலுக்கு எல்லாம் போகணும் என்று சொல்லிதான் என்ற விருப்பம். எனக்கு வந்து பாக்ஸிங்குக்கு பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்லி சொன்னாலும் வீட்டுல வந்து எந்த வித வசதியும் இல்லை. பாக்ஸிங் பழகிறதுக்கு வந்து இனி பஞ்சிங் பேக்குகள் கிளவுஸுகள் எல்லாமே தேவை. ஆனா எனக்கு அந்த வசதி வீட்டுல இல்ல. அதே மாதிரி எங்களோட மாவட்டத்திலயும் அந்த வசதி இல்ல. அதனால நான் ஒவ்வொரு நாளுமே வவுனியா டிஸ்ட்ரிக்டுக்கு போய் தான் வவுனியா ஜூசி கிரவுண்ட்ல தான் பாக்ஸிங் பிராக்டிஸ் செஞ்சு கொண்டு வரேன். அப்பா எங்களுக்கு இல்ல. அம்மா கணக்க சிரமத்தின் மத்தியிலும் கணக்க பிரச்சனையிலையும் எங்களைய கஷ்டத்தின் மத்தியில வளர்த்து வந்தவ. அக்காவும் தங்கச்சியும் படிக்கணும், நான் வேலை செய்யறேன். அதே நேரம் சமூகத்தில் தான் எதிர்கொள்ளும் பிரச்சனையையும் கவலையுடன் கூறுகின்றார். வீட்டு கஷ்டத்தையும் பார்க்கணும், என்னோட வந்து ஏமையும் நான் நிறைவேற்றணும் என்று சொல்லி வேலைக்கும் போய் பிராக்டிஸும் பண்றேன். நான் பிராக்டிஸ் பண்ணி இப்ப எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு துபாயில நடக்க போற மீட். அதால நான் என் குடும்பத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரலாம் என்று சொல்லி நான் நம்புறேன். பிரச்சனைகள் எல்லாரும் பேசுவேன், பாக்ஸிங் பாக்ஸிங் என்றே போறது ஒன்றுமே இல்ல, படிப்பையும் விட்டுட்டேன் பாக்ஸிங்கால எல்லாமே சொல்றவினம். ஆனா அதையும் நான் மனதில் எடுக்காம நான் அந்த ஏமோண்ட நோக்கி தான் நான் போய்கொண்டிருந்தேன். இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது வந்து எனக்கு பெரிய லெவல்ல நான் போன மாதிரி தான் எனக்கு ஒரு வாய்ப்பு. இந்நிலையில் துபாயில் நடைபெறவுள்ள போட்டியில் பங்கேற்பதற்கு தனக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். குறித்த போட்டியில் முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து 3 பேர் செல்லவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பகல் செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது. விரிவான மற்றும் மேலதிக செய்திகள் எமது இரவு நேர செய்தி அறிக்கையில் இடம்பெறும். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். நன்றி, வணக்கம்.